வணக்கம் நமஸ்காரம் போன்ஜூர் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் அரவிந்த் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட சேவிங்ஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற கஷ்டப்படுற பீப்புளுக்கு வந்து நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் சாப்பாடு மற்றும் நிறைய ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க இந்த அவேர்னஸ் வீடியோ நான் ஏன் எடுக்கிறேன்னா என்ன பார்த்து நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுட் ஹெல்ப் வாங்கி கொடுக்கலாம் என்னென்னமோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்புறம் மாஸ்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்க் அப்புறம் இதுல வந்து சாப்பாடு வந்து நம்ம பேக் பண்றதுக்காக இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது யூஸ் அண்ட் த்ரோ அதனால ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே அடுத்தது சானிடைசர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா யூஸ் இந்த குழந்தை அடுத்தது நம்ம சாப்பாடுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருந்துருக்கு ப்ரிப்பேர் ஆன உடனே நம்ம இதில் பேக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்புறம் நம்ம அங்கே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் ஓகே நம்ம அதை அந்த வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து புளி சாதம் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து எங்கள் பாட்டி செஞ்ச புளிக்காய்ச்சலில் புளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாசனையாகவும் இருக்குது இதான் எங்களுக்கும் இன்றைக்கி லஞ்சு அப்புறம் நான் கொடுக்க போகிறோம்ட்டு இதான் இன்றைக்கி லஞ்சாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம சாப்பாடு போட்டாச்சு இப்போ நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் ஆப்போசிட்டில் பண்ணணுமா ஆமாம் காரிக்கிட்டேன் நான் நடுவேன் ஓகே இப்போ வந்து நான் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு நானும் எங்கள் அம்மா எல்லாரும் உதவியோட நான் அழகாக பேக் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன் ஏன்னா கீழே சிந்தாமல் இருக்கும் அடுத்தது அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு நம்ம ரெண்டு கவராக வச்சுட்டு மாஸ்க் இதில் சானிடைசர் எல்லாமே இதை தனியாக வச்சுக்கலாம் அப்போ தான் அது கொட்டாமல் இருக்கும் சாதம் சீக்கிரமாக டைம் வராது அவங்களுக்கும் பசிக்கும் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் இப்போ சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிளம்பியாச்சு இங்கே நம்ம எங்கே போய் ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இர்த்தியாண்டர் கோயில் இருக்குது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஃபுட்டெல்லாம் சரியாக கிடைக்குதாம்மா எப்படி இருக்குது இதில் மாஸ்க்லாம் வச்சுருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சானிடைசர் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க மாஸ்க் தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்கு ஒண்ணு அது வராங்க அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் எல்லாருமே ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்புறம் எனக்கு இந்த கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில அவங்ககிட்ட ஒரு ஆள்கிட்டையும் பேசுகிறப்ப கொடுக்குறப்ப அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப நல்லா இது பண்ணாங்க எல்லோரும் வாழ்த்துனாங்க அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்பேன் தான் இன்றைக்கி வந்து நான் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுட் ஷெல்டர் இல்லாதவங்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு எல்லாருக்கும் போய் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது வேர்ட்ஸால நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப நீடி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரும் போய் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணோம் கண்டிப்பா அரவிந்த் இந்த மாதிரி பண்றது எனக்கு அடிக்கடி பண்ணுவான் அரவிந்த் அவனோட சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டு போய் கொஞ்சமா இதான் பண்ணுவான் அதை நானும் மோட்டிவேட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம பசங்க இந்த மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு வந்து மாதிரி இது கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லாதான் அப்படி இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னொரு நாள் நிறைய எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இப்ப இன்னும் மனசுக்கு தோணுது கண்டிப்பா இன்னும் நான் நிறைய செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுக்கு புண்ணியமோ இல்லையோ நம்ம ஜென்ரேஷனுக்கு இனிமேல் நிறைய வர வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே புண்ணியம் தான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த் டாடா பை பாய்